ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் அண்டர் வேல்யூ பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பிளாக் செயின் காயின்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக இந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸில் எத்தேயம் கில்லர்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்எஃப்டி ப்ராஜெக்ட் வந்து ட்ரெண்டாக வந்து இருக்கலாம் என்எஃப்டிலே இந்த கேமிங் ட்ரெண்ட் வரலாம் மெட்டாவஸ் ட்ரெண்டு வரலாம் டிஃபை ட்ரெண்ட் வரலாம் என்ன ட்ரெண்ட் வேணால் வந்து இருக்கலாம் பட் எவர் லாஸ்டிங் ட்ரெண்டாக வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸில் எத்தேரியம் கில்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து எவர் லாஸ்டிங் ட்ரெண்டாக வந்து இருக்குது எப்பவுமே இப்போ மார்க்கெட்டில் கரண்டாக இப்போ எடுத்துக்கிட்டால் கூட ஏகப்பட்ட ஏத்தேரியன் கில்லர்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டில் வந்து இருக்க தான் வந்து செய்யுது பட் சி புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தாலும் புதுசாக ஒரு எத்தேரியம் கில்லர் வந்தாலோ அதுக்கான க்ரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கள் நடுவில் இருக்க தான் வந்து செய்கிறது பெரிய லெவலில் வர வைக்கவும் வந்து செய்கிறாங்க ஸோ இப்போது இன்னும் சிம்பிளராக வந்து சொல்லணுன்னால் இப்போ ரீசெண்ட்டேஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சில ப்ராஜெக்ட் சொல்ல சொன்னால் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சில ப்ராஜெக்ட் சொல்ல சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கடைனான்னு சொல்லணும் சொல்லியே வந்து ஆவீங்க ஏன்னா அந்தளவுக்கு மேக்வான பர்ஃபார்மன்ஸ் அது வந்து பண்ணியிருந்தது கடைனா லிட்ரலாக ஹண்ட்ரட் எக்ஸ் மேலே வந்து பண்ணியிருக்குது சொல்லணா டூ ஹண்ட்ரட் எக்ஸ் மேலே வந்து பண்ணியிருக்குது ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து இந்த எத்தேரியம் கில்லர்ஸ் எதெல்லாம் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதில் எதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற எடுத்து வச்சு என்னோடய ஓன் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த வகையில் அஞ்சு அஞ்சு ப்ராஜெக்ட் நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னெல்லாம் ப்ராஜெக்ட் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது அதோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் என்னோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்னோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்னொரு இந்த வீடியோவோட எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஒரு சில ஐடியோஸ் இப்போ ஐடியோ தானே ஆக்சுவலாக அந்த ட்ரெண்டாக வந்து இருக்குது அப்கமிங் டேஸில் ஒரு சில சூப்பரான ஐடியோஸ் வந்து இருக்குது அண்ட் சூப்பரான அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அதை அதோட நேம்ஸ் அண்ட் அது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கிட்டே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு இப்போ வந்து போகலாம் இதெல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நான் ஏர் அஜித் நீங்கள் பார்க்குற கிரிப்டோனாலிஸ்டமில் ஸோ வித் தட் லெட்ஸ் கேட் ஷாட் அட் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸு எந்தளவு பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது என்னோடய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனு அதெல்லாம் பற்றி எங்கே வாங்கலாம் இதெல்லாம் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் டாப் அண்ட் அழியர் ஆட் காயின்ஸ்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பற்றி வந்து கவர் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் மெயினான பிக்காக இருந்தது வந்து கடைனா அண்ட் இன்னொரு ஒரு ப்ராஜெக்டு கடைனா லிட்ரலாக வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காசு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்ட வந்து இருக்குது அந்த வீடியோ பண்ணும்போது டுவெண்ட்டி சென்ட்ஸு லிட்ரல் ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து பண்ணியிருக்குது இது வந்து நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக போஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து சொல்லலை வெயிட் பண்ணுங்க நான் வந்து சொல்கிறேன் லிட்ரலாக கடையில் ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து பண்ணியிருக்கு அதை நினச்சி எனக்கு ஹாப்பியாக தான் வந்து பட் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் வந்து கவர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோலேயே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிடெட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் நான் சூஸ் பண்ணது வந்து ஃபண்டமெண்டல் பேசிஸில் தான் இதோட டோக்கனாமிக்ஸ் அண்ட் இதோட ஃபண்ட் இதோட இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் இது பற்றி நான் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதே வந்து பண்ணியிருந்தேன் இதில் நானும் கூட பர்சனலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் கடை நான் எங்கேயோ வந்து போயிருச்சு ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து பண்ணியிருக்குது பட் யூனிட் ரேட் எங்கேயுமே வந்து போகல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்மியாக தான் வந்து இப்போவுமே கூட ஸோ இங்கே நான் வந்து சொல்ல வரேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட அனலிசிஸ் அப்படிங்கிறது நான் எல்லா வீடியோ பண்ணும்போது வந்து பண்ணுவேன் நான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதை பற்றியும் நான் உங்ககிட்ட கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் பட் நான் வீடியோ பண்ணுறனால இது வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்கனால இந்த ப்ராஜெக்ட் வேறு லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்கான அவசியமே வந்து கிடையாது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டோட டீம் கையிலேயும் அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டோட கான்செப்ட் வச்சும் அண்ட் பீப்பிளோடய அந்த எக்ஸ்போஷர் வச்சும் இதெல்லாம் வச்சு தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரைஸிங் அப்படிங்கிற இது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரே ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து ஆன்லைன் ஆகிடாதீங்க நான் வீடியோ போடுறதுன்றதுக்காக அந்த ஒரே ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் எல்லா காசும் போடாதீங்க மேபி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் வந்து போடலாம் ஸோ இதுக்காக தான் நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கிலே இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் கடனால இன்வெஸ்ட் பண்ணிருந்தால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேட்டதால் ஒரு ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ உங்களோட டைம் வந்து ஃபர்தராக வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஓகே காய்ஸ் இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் பிக் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கார்டியா செயின் அப்படிங்கிறதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீக்கு மேபி இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி நம்ம சேனலையே கூட இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி வந்து சொல்லியிருந்தேன் பட் இந்த அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணதில்லை இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்னோட பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் நான் நல்லா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பற்றியும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் காயின் காய் அப்படிங்குறத இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட காயின் ஓகேங்களா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக பிளாக் செயின் ப்ராஜெக்ட் தான் இவங்களுக்கு தனியாக ஒரு பிளாக் செயின் இருக்குது ஒன் ஆஃப் எத்தேரியம் கில்லர் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா டூ மில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது சோ மேக்சிமம் சப்ளை வந்து ஃபைவ் பில்லியன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது நான் ஆல்ரெடி வந்து பேசும்போது இந்த ப்ராஜெக்ட் இப்போ இருக்க ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட டூ எக்ஸ் ஆல்ரெடி வந்து பண்ணிருக்கு பட் ஸ்டில் மேஸ்யூ ரூம் ஃபார் க்ரோத் அப்படிங்கிற ஸ்டில் இந்த இடத்துல கூட மேபி டென் எக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஈஸியாகவே வந்து ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க இது வந்து சப்ளை அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே சப்ளை வந்து ஆல்ரெடி அன்லாக் ஆகிருக்குது ஸோ பெரிய லெவலில் டைல்யூஷன் பற்றி ப்ராப்ளம் இல்லை ஈஸியாகவே வந்து ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா ஈஸியாக ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே நீங்கள் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா கூகாயினில் வந்து வாங்கலாம் கூகாயினில் இருக்குது கேட்டில் இருக்குது நீங்கள் கூகாயினில் வாங்கும் போது லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கூகாயினோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மேபி உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து இன்னும் சீப்பராகவே வந்து இது இருந்ததுங்க ரொம்பவே ரெகக்னைஸ்டு ப்ராஜெக்டாக வந்து இருந்தது லிட்ரலாக டூ ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து பண்ணியிருக்குது பட் அப்போ இருந்த மார்க்கெட் கேப் வேறு மார்க்கெட் இருந்த நிலமை வேறு ஸ்டில் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் எக்ஸ் வந்து ஈஸியாக வந்து பண்ணும் இப்போது இந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது மேபி பயந்து இருக்கலாம் பட் இப்போ பண்ணும்போது மேஜரான எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கனாலையும் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கனாலையும் இப்போ பண்ணால் மேபி நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக வந்து பண்ணலாம் பெரிய லெவலில் ரிஸ்க் அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்காது ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன் டாலர் மேபி வந்து போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு இவிஎம் கம்பர்ட்டபிள் ப்ராஜெக்ட் தான் இவிஎம் கம்பர்டபிள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டோட இப்போ இன்னும் சிம்பிளாக வந்து சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கார்டியா செயினோட இந்த வேலட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் வேலெட்டோட அட்ரஸ் இந்த கார்டியாட்சியின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்ரஸ் இங்கே வந்து பார்த்திங்களா ஓ எக்ஸில் ஆரம்பிக்கிறா இதுதான் அந்த இவிஎம் கம்பர்டபிள் அப்படின்னு வாங்க ஸோ எத்தேரியமோட அந்த அட்ரஸ் மாதிரியே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ எத்தேரியம் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக காட்டியா செயனுக்கு வந்து மைக்ரேட் ஆகலாம் இந்த பர்டிகுலர் காட்டியா செயினோட மெயின் நெட் அப்படின்னு ஆல்ரெடி வந்துருச்சு உங்களோட பிளாக் செயின் அப்படிங்கிற ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து ஆரம்பிச்சிருச்சு லிட்ரலாக நிறைய கேமிங் ப்ராஜெக்ட்ஸே இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னா மை டிஃபை பெட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த தெட்ட நிறைய இது மாதிரி பெரிய பெரிய கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்களோட பிளாக் செயினில் தான் வந்து இருக்குது ஆல்ரெடி வந்து ஸோ ஆக்சுவலாக இந்த மை டிஃபை பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டியா செயினோட டீம் தான் வந்து பில்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு தனியாக டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது தனி வேலட் அப்படிங்கிற இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி

ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 எங்கேயோ வந்து போகுது ஸோ அந்தளவுக்கு சீப்பரான ஒரு சீப்பர் மீன்ஸ் இன் ட்ரான்சாக்ஷன் வைஸ் ரொம்பவே சீப்பாக வந்து இருக்குது ஸோ இது வந்து மே இது ஒரு பர்டிகுலர் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் என்ன வந்து வேணும் இதுக்கு மேலே ட்ரான்சாக்ஷனும் வந்து ஃப்ளூயிடாக வந்து நடந்துட்டு இருக்குது ஸ்பீடாகவே வந்துருக்கு காட்டியா செயினில் அண்ட் இந்த காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது ஸோ இது ஈஸியாக வந்து இங்கே இடத்துலேருந்து டென் எக்ஸ் ஈஸியாக கடன் அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வித் தட் நம்ம நெக்ஸ்ட்டு பிக் வந்து போயிடும் நெக்ஸ்ட்டு பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்தரு இந்த வீடியோவோட மிட்டில் நான் எங்கேயாச்சும் என்னோட அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ப்ராஜெக்டில் இருக்குன்னு வந்து சொல்கிறேன் ஹேத்தர் வந்து இவிஎம் கம்ஃபர்டபிள் வந்து இல்லை பட் நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ண நினச்சிங்கன்னா ஹேத்தரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் வந்து கார்டியா சைனும் ஹேத்தரும் ஒரே மார்க்கெட் கேப்பில் இருக்கனால நான் கார்டியா சைனில் தான் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் ஹேத்தருமே காயின்ல வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஹேத்தர்லேயும் ஒரு அஞ்சாயிரரூபா இருக்குன்னா கார்டியா சீனில் ரெண்டாயிரரூபா போட்டு ஹேத்தரில் கூட ஒரு ஆயரூபா அப்படிங்கிற வந்து போடலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துங்க இந்த ப்ராஜெக்ட்டும் ஓரளவுக்கு சூப்பராக வந்து இருக்குது ஸ்கே ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் ஆல்சோ ஃபீ எஃபிஷியன்ட்டாகவும் வந்துருந்தது இந்த கேஸ் ஃபீலாம் வந்து ஸோ நான் அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து டீப்பாக வந்து பார்க்கல மேபி உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பற்றி டீப்பாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ண சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் ஸோ ஹேத்தர்லேயும் நீங்கள் வந்து வந்து போடலாம் ஸோ ஹேத்தரோட டோக்கனாமிக்ஸும் ஓகேவாக வந்து இருந்தது அண்ட் இந்த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது என்னோட நெக்ஸ்ட் வீக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டொமோ செயின் தான் ஸோ நான் கார்டோ செயினில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதோட ஈக்குவலாகவோ இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் டோமோ செயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லிட்ரலாக ஹேத்தர் இந்த காட்டியா செயினோட மார்க்கெட் கேப் எவ்வளோ வந்து அதே தான் டோமோ செயின் தான் வந்துருக்குது டோக்கனாமிக்ஸும் வேறு லெவலில் வந்து இருக்குது பெரிய லெவலில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வந்து இருக்காது ஸ்டில் இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டோட டோக்கன் வந்து வேற இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரைஸிங் அப்படின்னு போகணும்னு நினைக்கிறேன் ஈஸியாக டென் எக்ஸே வந்து பண்ணலாங்க ஏன்னா இது பினான்ஸில் வந்து இருக்குது பெரிய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இருக்கனாலையும் அண்ட் ஆல்சோ இதோட இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் கேப் கம்மி இதுக்குன்னு தனி டெக்ஸஸ் வந்து இருக்குது இவங்களோட ப்ராஜெக்ட்மே வந்து சூப்பராக வந்து இருந்ததுங்க அதனால அதில் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு ஒரு கண்ணு அப்படிங்கிறது வந்து இருக்குது நானும் வந்து மேஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து நான் இந்த பினான்ஸ் சீரீஸ்லேயே கூட வந்து கவர் பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பினான்ஸ் சீரிஸ் வந்து பண்ணியிருந்தேன் அதுலேயும் வந்து கவர் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ நீங்கள் வந்து வாங்கலன்னா இப்போயும் வந்து வாங்குங்க இது எந்த இடத்துல என்ட்ரிலாம் வந்து கேட்குறீங்கன்னா நம்ம ஸ்பாட்டில் தான் வந்து பை பண்ண போகிறோம் ஸோ வாங்கிடுங்க மார்க்கெட்டில் மேபி அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட ஒரு லாங் டேமில் லாங் டர்ம் இல்லை ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் நாளில் வந்து மேபி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிக்கப் ஆகுது சான்சஸ் இருக்குது ஸோ டோ மச் என்னோடய ஒன் ஆஃப் த பிக் பினான்ஸ்லேயே இருக்குது என்னான்ஸோட லிங்க்கும் என்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஸோ என்னோட வித் தட் நெக்ஸ்ட்டு பிக் வந்து போயிடுவோம் ஸோ என்னோடய நெக்ஸ்ட் பிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வேலாஸ் தான் பட் வேலாஸ் ஆல்ரெடி வந்து பம்ப்டாக இருக்குது நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸ்டில் வேலாஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது மேபி வந்து டம்ப்பானால் ப்ரைவேட் சேல் இன்வெஸ்ட் அது டம்ப் ஆனால் இது உங்களோட ஒரு நல்ல பிக்காந்து இருக்கும் இந்த வேலாஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பிளாக் செயின் வந்து சொலோனாவோட ஃபோக் தாங்க இப்போ இந்த டேஷ் மொனேரெலாம் எப்படி பிட்காயினோட ஃபோக்கோ அதேமாரி இது வந்து சொலோனாவோட ஃபோக்கு இந்த பர்டிகுலர் வேலாஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரே சிமிலர் தான் சொலோனா என்ன பண்ணுமோ அதே தான் வேலாசும் வந்து பண்ணும் மாதிரி தான் இந்த செல்ஃப்ரேம் அப்படி அப்படிங்கிறது ஸோ இந்த பர்டிகுலர் வேலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதே உங்களுக்கு செல்ஃபேம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போல்கொடாட் அண்ட் குசாமா என்ன பண்ணதோ அதே தான் லிட்ரல் டிட்டோ மாதிரி தான் இந்த செல்ஃபேம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் பட் போல்கடாட் அண்ட் குசாமோட மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ்னு வந்துருக்கும் பட் இந்த செல்ஃபேமோட மார்க்கெட் கேப் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் தான் ஸோ ஈஸியாக இது வந்து டென் எக்ஸ் அப்படிங்கிறது இப்படி பண்ணிடலாம் பட் இதுக்கான எக்ஸ்போசர் அண்ட் மார்க்கெட்டிங் இன்னும் அப்கமிங் டேஸில் கிக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு இதோட டீம் வந்து சொல்கிறாங்க இது வந்து நான் டீமோட எந்த விதமான காண்டாக்டும் வந்து இல்லை ஜஸ்ட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி இதை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஈஸி மணியில் இது மேபி வந்து ஓரளவு பிக்கப் ஆச்சுன்னா நல்லாவே வந்து போகலாம் ஸோ கார்டியா செயின்லாம் எப்படி கார்டியா கார்டியாச்சைலாம் இனிஷியல் சேஜஸ்ல வந்ததோ அந்த மாதிரி செல்ஃப்ரே மேபி இனிஷியல் சேஜஸ்ல இருக்கலாம் பட் ஸ்டில் இது வந்து ஒரு கொஞ்சம் விட் ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கார்டியட்சினில் ரெண்டாயிரூபா போகிறீங்களா இதோ ஒரு ஏழுநூறுபாவோ ஆயரருபாவோ அப்படிங்கிற மாதிரி வந்து போடுங்க இது எந்த இடத்துல வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக் ஷாப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது பேன் கேக் ஷாப்புக்கு டுட்டோரியல் வீடியோஸும் ஆல்ரெடி நான் நிறைய வந்து பண்ணியிருக்கேன் அதில் போய் ரெஃபர் பண்ணி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க ஸோ லிட்ரலாக இது வந்து இந்த குஜாமா போல்கடாட் மாதிரி தாங்க இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்டோட மெயின் நெட் வந்து வரல இவங்களோட பிளாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது கூட மெயின் நெட் அப்படிங்க வந்து இன்னும் வந்து வரல அப்கமிங் டேஸில் அது வரும்போது மேபி உங்களோட ப்ரைஸ் டோக்கன் ப்ரைஸ் வந்து கிக் ஆஃப் ஆகலாம் ஸோ இதுதாங்க இந்த செல்ஃப்ரேம் பற்றி இருக்க விஷயம் ஸோ இன்னொரு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வந்து பார்த்து வச்சுருக்கேன் பட் அதெல்லாம் மைக்ரோ கேப்ஸில் வந்து வருது ரொம்ப ரொம்ப பிட் ரிஸ்கியாக வந்து இருந்தது அதை பற்றி மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்தாலோ கமெண்ட்ஸ் அப்படிங்க வந்தாலோ நான் இந்த இந்த வீடியோ அப்படிங்க பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தாங்க இது ஒரு சில பிக்ஸ் மேபி வேலாஸ் கூட நீங்கள் டம்ப் ஆச்சுன்னா வந்து வாங்கலாம் வேலாஸ் பற்றி நான் டெலிகிராம் கம்பெனியில் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு பத்து சென்ட் எட்டு சென்ட் இருக்கும்போது இப்போது ஃபார்ட்டி சென்ட்ஸில் இருக்குது இந்த பாயிண்ட்டில் வாங்குறது வந்து மீனிங்லெஸ் ஸோ அப்கமிங் டேஸில் வர போகிற ஒரு சில ப்ராஜெக்ட் பற்றி வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் நான் இந்த ஐடியாஸ் பற்றி வந்து பேசுகிறேன்னா நான் ஃபியூ டேஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து போட்டிருந்தேன் இந்த போல்கா ஃபவுண்ட்ரி இந்த வரேனா கிரிப்ஷியா இந்த மாதிரி வந்து பட் அது கிரேட்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க பட் அதனால தான் நான் ஜஸ்ட்டு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் டோக்கனாமிக்ஸ் எதுனால இருக்கும் அதை மட்டும் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் இப்போ பூல்ஸ் ஃபினான்ஸ் வந்து எடுத்திங்கனா இது வந்து ஒரு லான்ச் பேடு பட் கரண்ட்டாக அண்டர் வேல்யூடாக இருக்குது மார்க்கெட் கேப் ப்ரைஸு ஸோ சீப்பாக இருக்க ஒரு சில லான்ச் பேட்ச் வந்து ஸோ கேட்டுருந்தீங்க ஸோ இது ஓரளவுக்கு சீப்பாக வந்து இருக்குது இதில் நிறைய இந்த கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது மேபி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐநூறு டாலரும் ஆயிரம் டாலருக்கும் வந்து கூட அலொகேஷன் அப்படிங்க மேபி உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த புல்ஸ் ஃபினான்ஸ் ஃபினான்ஸில் வர போகிற ப்ராஜெக்ட் தான் இந்த லார்ட் அரேனா அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த ஃபேரல் அண்ட் ஸ்டெப் ஹீரோ மாதிரி பட் இது கேம் நான் விளையாட சொல்லி நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் எந்த அளவு கேம் இருக்கும் யாருக்குமே தெரியாது பட் இந்தோட டோக்கனாமிக்ஸ் நல்லா இருக்கனால லிட்டரலாக உங்களுக்கு மேசிவ் கெயின்ஸ் வந்து பார்க்கலாம் மேபி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இருந்தால் பூல்ஸ் நேரடியாக போயிட்டு இதோட ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல கெயின்ஸ் அப்படிங்கிற பாருங்கள் அப்படி இல்லைனா நான் இந்த ப்ராஜெக்ட்டோட நியர் அந்த லிஸ்டிங் அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் வாங்கினேனா வந்து கண்டிப்பாக அந்த ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ஸோ இதுதான் கைஸ் இந்த லார்ட் ஆர் என்ன இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பற்றி வந்து சொல்லணும்னு நினச்சேன் இவங்க இதில் வந்து பூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்போ இதோட லான்ச் அப்படிங்கிற வந்து கேட்டிங்கன்னா இந்த மந்த் எண்டில் அடுத்த மந்த் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும் இன்னும் எக்ஸாக்டான டே டேட்ஸ் வந்து சொல்லலை சோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னங்கறது பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ட்ரைக் அப்படிங்கறது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டும் எனக்கு வந்து பாக்கும்போது நல்லா இருந்துது இதுவுமே புல்சோட ஐடியா வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அதனால வந்து சொல்றேன் அண்ட் அன்ரியல் இன்ஜின் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் டெக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பர்టిక్యులர் டெவலப்மென்ட் கிட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கேம் வந்து பில் பண்றதுக்கு சோ இத ஏதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ப்ளஸ் வந்து பில்ட் பண்ண யூஸ் பண்ணிதாங்க இதுலயே நிறைய வெர்ஷன்ஸ் அப்படிங்கறது இருக்கு அண்ட் சூப்பர்மேன் கூட இத ஃபாலோ பண்ற சூப்பர்மேனோ அந்த இத பத்தி வந்து பேசிதாண்டாரு நான் ரொம்ப சூப்பர்மேன் பிக்ஸா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சோ இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் சோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் ஒரு கண் அப்படிங்கிற வந்து வச்சுக்கோங்க இவங்களோட ட்ரெய்லர் அப்படிங்கிறதும் வந்து நல்லதாங்க வந்து இருந்தது நான் இவங்களோட ட்ரைலர் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட நம்ம விளையாடுற ரியல் வேர்ல்டு கேம்ஸ் மாதிரி இருந்தது ஐ மீன் நம்ம விளையாடுற இந்த பிளாக்ஷின் நான் பிளாக்ஷின் கேம்ஸ் மாதிரி வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரி இப்படி தாங்க இவங்களோட ட்ரெய்லர் இருந்தது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது இவங்களோட இன்வெஸ்டர்ஸும் பெருசாக வந்து இப்போதைக்கு வந்து ரிவீல் ஆகலை அடுத்த மந்த்து வந்து இவங்களோட லான்ச் அப்படிங்கிற வந்து இருக்க போது மெட்டாஸ்டைக் அப்படிங்கிறதான் இந்த ப்ராஜெக்டோட நேமு ஸோ இதுவுமே வந்து வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டெலிகிராமில் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னும் வேறு லெவல் ப்ராஜெக்ட்டு ஒரு சிவர சிறப்பான சம்பவம் ப்ளூ ஜில் சைட்லேருந்து அவங்க இஷ்டத்துக்கு இந்த லான்ச் பேட்சே வந்து விட்டுட்டு இருக்காங்க கேம் ஜோன் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் யோசிச்சு பார்த்தீங்களா என்ன தான் இவங்க எத்தனையோ லான்ச் பேட்ச் விட்டாலுமே கொள்ள இதுக்கான கிரேஸ் அப்படிங்கிற இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது அவங்க லான்ச் பேட் லான்ச் பேடாக போட 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 லிட்டரலாக ஒரு பத்து லான்ச் பேட் மேலேயே அவங்களே வந்து போட்டாங்க ஸ்டில் அவங்க மக்கள் வந்து அது வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க ஹண்ட்ரட் எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸெல்லாம் வந்து பண்ணுது கிரேஸ் ஈஸியாக வந்து ஸோ மெட்டா வி பேடா ஸோ இது வந்து மெட்டாவர்ஸ்க்கான ஒரு பேடு ஸோ இதுக்கும் வந்து ஆப்வியஸாக கிரேஸ் இருக்க போது கேம் ஜோனுக்கு வந்து பயங்கரமாக கிரேஸ் இருந்தது ஆஸ்ட்ரோஸ்காப்புக்கு க்ரேஸ் இருந்தது ஏடியா பேடுக்கு கிரேஸ் இருந்தது அதெல்லாம் விட இந்த மெட்டா வி பேடுக்கு க்ரேஸ் அதிகமாக வந்து இருக்கும் போல் எப்போ இருந்துச்சுலாம் வந்து சொல்லலை ஜஸ்ட் ஹேண்டில் மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இது வந்து கேம் ஜோனில் ஐடியா வந்து வரப்போது மேபி கேம் ஜோன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைனா நம்ம வந்து பார்ப்போம் என்ட்ரி வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது டெலிகிராமில் வந்து சொல்கிறேன் ஸோ இதுவுமே வந்து பயங்கரமாக கண்டிப்பாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து பண்ணிவிடும் இது அசால்ட் கண்டிப்பாக வந்து ஏன்னா மெட்டாவஸ் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்குது மெட்டாவஸ்க்கான ஒரு பேட்னா பயங்கரமாக வந்து பண்ணோம் ஸோ அதுவும் ப்ளூஸ் இல்லை சொல்லவே வேணாம் ஸோ இதை பற்றி உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற வந்து நினச்சேன் ஜஸ்ட் நேற்று தான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஷேர் பண்ணிவிட்டேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு இது பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் அப்படிங்கிற வந்து கொடுத்துருங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கு என் சைடில் நான் எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிற வந்து போட்டிருக்கேன் லிட்ரலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸோட நேம்ஸ்லாம் வந்து எழுதி அதோட டோக்கனாமிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஒரு மற்ற சில விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி அண்ட் சவுட் அவுட் பண்ணி பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ வந்து ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்க வந்து எசிடேட் பண்ணாதீங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து தெரிஞ்சிருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஏன் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த ப்ராஜெக்ட் என்னோட ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிற பண்ணுறேன் அண்ட் மற்றவங்களுக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து தெரிய வரும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சேட்டும் வந்து இருக்குது அண்ட் அனவுன்ஸ்மெண்ட் சேனலும் வந்து இருக்குது ரெண்டுத்தையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் நான் எதாவது ப்ராஜெக்ட்டோட காயின் வாங்கினாலோ இல்லை வேறு எதாவது நியூஸ் இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன் ட்விட்டர்லேயும் வந்து வேறு எதாவது மேசிவான நியூஸஸ் இருந்தாலும் அங்கே வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இது எல்லாத்தையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கே டுமாரோ வித் ஆகுது வீடியோ அண்டில் தென் ஜிகேஜி சைன் ஆஃப் அம்